இருக்கலாம், அது வேற அபிஷேகமா இருக்கலாம், அது 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 வந்து ஆராதனை அபிஷேகம், ஏதோ ஒன்னு உங்க ட்ரீம். ஆமென். ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. ஆமென். அப்ப நம்ம நினைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புற கவனிங்க. எனக்கு அருமையான தேவைச்சனமே வேதத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தெளிவா வந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய டயக்ராம, ஒரு பெரிய ட்ரீம், ஒரு பெரிய திட்டத்தை வச்சு, அந்த திட்டம் சத்தியம். ஆமென். விடாமுயற்சியை செபிக்கும் பொழுது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆண்டவரே இருக்காரா இல்லையான்னு தெரியற அளவுக்கு இந்த தானியல் நடந்துச்சு. ஆனாலும் விடாமல் ஜெபிச்சான். ஒரு நாள் வந்து சொன்னான், 21வது நாள் வந்து அவன் சொல்கிறான், கபிரியல் தூதன் வந்து சொல்கிறான், வந்து சொல்கிறான். கபிரியல் தூதன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரலோகத்திலே டாப் ரேங்கில் இருக்கு தூதன். ஆமாம் சொல்லுங்களே. அப்போ நீங்கள் எவ்வளவுக்குள்ள ஜெபத்தை கூட்டுறீங்களோ அவ்வளவுக்குள்ள தூதனுடைய லெவலும் கூடும். ஆமாம் சொல்லுங்களே, சத்தமாக சொல்லுங்க. பேதுருடைய தூதனாக இருக்கலாம், பரலோகத்தில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கான், ஆனால் உங்களுக்குன்னு கத்தர் நீ எவ்வளவு ஜெப வாஞ்ச, ஜெப அளவு, ஜெப வைராக்கியம், உபவாச ஜெபம், இதெல்லாம் இந்த நாட்கள் இந்த கால உபவாசிக்க ஜெபம். ஆமென். உபவாசிக்க உபவாசிக்க நம்முடைய பரிசுத்தம் பலிப்படும், நம்முடைய ஆவியில் பலப்படுவோம், நம்ம திறமையாய் சாதிப்போம், விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா. இந்த சீசன் ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர், இந்த நாட்களில் 40 நாள் உபவாசம், இந்த நாட்களில் காலை எழுந்து 10 மணி நேரம் ஜபம், 20 மணி நேரம் ஜபம் அப்படின்னு ஏன் கூட்டம் தெரியுமா? ஒன்று தெரியணும், இந்த பட்டணத்துக்குள்ள கர்த்தர் சபைக்குள்ளேயும் பட்டணத்துக்குள்ளேயும் மாற்றத்தை கொடுக்கணும். ஒரே ஒரு வசனத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு எழுதின புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், 5வது அதிகாரம், யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது. இது வந்து ஆம்பிளிஃபைட் பைபிளில் இருக்கிற டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன், இங்கிலீஷ் எழுதியிருக்கேன். தொடர்ச்சியாக ஏறெடுக்கப்படும் நீதிமானின் ஜெபம் ஆச்சரியப்படத்தக்கதாக வல்லமையும் அணுகுண்டு விளைவுகளையும் உண்டாகக்கூடியது. ஆமென். எனக்கு அருமையான தேவைப்படிய கிடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஒரு விதவ ஜெபமன்றா ஜெபிக்க 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 விசுவாச அளவு கூட்டப்பட்டுச்சு, அவ கேட்டதை பெற்றுக்கொண்டாள். ஆமென். இடைவிடாமல் ஜெபம், தொடர்ச்சியான ஜெபம். ஆமென் சொல்லுகிறேன். ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கு, இடைவிடாமல் ஆராதனை, இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். எவ்வளவுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்றோமோ, எவ்வளவுக்குள்ள ஆராதிக்கிறோமோ அவ்வளவுக்குழு கிருபை பெறுகோம். இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது தொடர்ச்சியான ஜெபம் நமக்கு ஒரு பெரிய அணுகுண்டு போடுற அளவுக்கு ஒரு வல்லமையை வெளிப்படுத்தும். ஆமென். அப்ப இடைவிடாமல் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அப்படி ஒரு பயங்கர கிரேஸ் கிருபை வெளிப்படும். ராமே சொல்லுங்களேன், ஹல்ல சொல்லுங்களேன். அப்போ சொல்லல பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்றாங்க, ஒரு கிருபை வெளிவந்து ஒரு அசைவை உண்டு பண்ணுச்சு. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அப்போ சிலர் 6வது அதிகாரத்தில் 4வது வசனம் நினைக்கிறேன், நாங்களோ இடைவிடாமல், நாங்களோ ஜெபத்திலும் வசிங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் சொல்லுங்களேன், இடைவிடாமல் பட்டணத்தை போதகத்தால் நிரப்புனாங்களாம், பட்டணத்தை வசனத்தால் நிரப்புனாங்களாம். ஒரு ஆமை சொல்லுங்களேன், ஆமை சொல்லுங்களேன். ஆமை. எனக்கு இதை படித்த உடனே 3 காரியத்தை நான் டிசைட் பண்ணேன் இந்த மாதத்தில், இடைவிடாமல் ஜெபம், இடைவிடாமல் ஆராதனை, இடைவிடா ஊழியம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மளாம் ஆயத்தமாக இருக்கணும். நம்ம இந்த சேஞ்சஸை கொண்டுறதுக்கு இடைவிடாமல் ஜெபம், சும்மா 10 மணி நேரம் ஜெபம், 15 மணி நேரம் ஜெபம், உபவாச ஜெபம், ஜெபம் குட்டிக்கிட்டே இருக்க போகிறோம். ஜெபத்தின் அளவு கட்டாயமாக நமக்குள்ள வல்லமையும் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்கு பேர் ஜெப அளவை கூட்டுதல். பக்கத்தில் சொல்லுங்கள், ஜெப அளவை, ஆமாம், ஜெப அளவை கூட்டுதல். ஆமேன். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே நம்ம ஜெப அளவு இங்கே இருந்தால் அங்கே போயிடணும். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே இங்கே நம்ம வர்ஷிப் இங்கே இருந்தால் இங்கே போயிடணும். இந்த மாதத்துக்குள்ளே இங்கே இருக்கிற ஊழிய அங்கே போயிடணும். ஹல்லேலூயா. ஆமாம். அந்த அப்போஸ்தல் பைபிளில் பேசிக்கே ஆதி திருச்சபை இடைவிடாமல் ஜெபம் பண்ணாங்க, இடைவிடாமல் துதிச்சாங்க, இடைவிடாமல் ஊழியம் செஞ்சாங்க, தூங்கவே விடலை அவனை, எவனையும் தூங்க விடலை. ஹோல் சர்ச் அலர்ட்டாக இருந்துச்சு, ஒரு நாள் கூட தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணாங்க, விழித்திருந்து துதிச்சாங்க, விழித்திருந்து ஊழியம் செஞ்சாங்க. கட்டாயமாக ஜெப அளவை கூட்டணும், கட்டாயமாக துதி அளவை கூட, இடைவிடாமல் ஜெபிப்போம், இடைவிடாமல் ஆராதனை, இடைவிடாத ஊழியம். ஆமென். அன்சகே 3 பேரை பார்த்து சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபம், இடைவிடாமல் துதி, இடைவிடாமல் ஊழியம்.
கவனிங்க, இது மைண்ட் தான் மைண்டுக்குள்ள கொண்டு நீங்கள் விரும்புகிறீங்களோ, இதான் பைபிள் ஆதி திருச்சி பேர் செஞ்சாங்க, நான் முடிக்கிறேன், இதான் செஞ்சாங்க. ஆகையால் நமக்குரிய நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைக்குவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிற அவருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் சபையில் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, கட்டாயம் நடக்கும். எழுந்து கொள்ளுமா, நாம் ஜெபிப்போம். நன்றி. இந்த மாதம் ஜப அளவை கூட்டுகிற மாதம். இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணை இல்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணை இல்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி விடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லாதே உமக்குத்தானே. இடை விடா நன்றி உமக்குத்தானே, மிகாவேல் போன்ற நமக்கு கர்த்தர் வைத்திருக்க தூதரை கர்த்தர் தரப்போறார். தூதர்கள் உலாவ போறாங்க. பைபிள் நடக்கிறத விசுவாசிங்க. உங்களுக்குள்ள என்னமோ நடக்க போகுது, உங்களுக்குள்ள கிரியை செய்யும், உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அந்த வல்லமை வந்து நீங்க நினைக்கிறதெல்லாம் செய்யும், நீங்க வேண்டிக் கொள்றதை செய்யும், நீ கனவு காண்றதை செய்யும். நீங்க நினைக்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிருபை தான் உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை. ஆமென். சவல் உன்னை தொடர்ந்தாலும் சத்துரு உன்னை நெருங்கினாலும் உனக்கு